இப்போ வேலை கிடைக்கிறதுக்காக பார்க்குறோம். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு சனி சம்மந்தப்படக்கூடாது, 6ஆம் அதிபதி கூட சம்மந்தப்படக்கூடாது. அப்படி சம்மந்தப்படும் போது அந்த வேலையில் நிறைய தொந்தரவுகள் வருது. ரெண்டாவது சூரியன் சனி சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது வேலையில் பாதிப்பு வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி கூட சந்திரன் சம்மந்தப்படும் போது நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியறதில்ல, ஏதாவது இடமாற்றங்கள் அந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு வந்து வேலையில் ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடுது. அப்போ வேலையில் ஒரு நிம்மதி கிடைக்க, வேலை கிடைக்கவே இல்லைங்கிறவங்க வேலை கிடைக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஆஃபில் என்ன பண்ணணும்னா ஐயனார் முனீஸ்வரன் வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது விரைவில் வேலை கிடைக்கும். அதே இடத்துல வந்து மதுரையில் அழகர் கோவில் 18ஆம் படை கருப்பசாமியை வந்து வேலை இல்லை வேலை கிடைக்கலைங்கிறவங்க போய் வழிபாடு போட்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுக்கடுத்து தாடி கொம்பு சொர்ணாசன பைரவரை போயிட்டு நீங்கள் சனிக்கிழமை நாளில் தரிசனம் பண்ணிங்கன்னா பண்ணி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். இந்த சனிக்கிழமை நாளில் போயிட்டு வேலை கிடைக்கிறதுக்கு 8 தீபம் போட்டுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுக்கடுத்து இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ஜாதகப்படி 6ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அந்த கிழமை, இப்போ இந்த மீனலாக்கிறதுக்கு 6ஆம் அதிபதி சூரியன் போயிட்டு மகரத்தில் இருக்கார். மகரம் வந்து சனியோட வீடு, அதனால் சனிக்கிழமைன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த 6ஆம் தேதி போய் மேசத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மேசத்தில் தான் செவ்வாய்க்கிழமை. இப்படியே கிழமை மட்டும் மாறும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வேணால் கூட வாங்கி பார்த்துக்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தை அடுத்த கேள்விப்பதிவு நிகழ்ச்சி வரும், அடுத்த நிகழ்ச்சி இப்போ 3 மணிக்கு ஆரம்பிப்போம். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய 6ஆம் தேதி எனக்கு இந்த ராசியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை உங்கள் டேட்டா பற்றி சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்க ஒரு எளிய பரிகாரம். இதுக்கடுத்து வந்து வேலை இல்லை கிடைக்காதவங்க ஷூஸ் பழையசு போடுறது. சரிங்களா? பழைய செப்பல் போட்டு பிளாக் கலரில் புதுசாக ஒரு செப்பல் வாங்கி போடுறது. 2 வீலர் 4 வீலருக்கு உங்கள் வண்டிகளுக்கு வந்து புதுசாக டயர் மாற்றுறது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். கருப்பு கலர் கயிறு கட்டுறது. சரிங்களா? இதெல்லாம் பண்ணும்போது கருப்பு கயிறு கையில் கட்டாமல் காலில் கட்டினா இன்னும் ரொம்ப சிறப்பு. இப்படி பண்ணும்போது பெரும்பாலும் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிடும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். Yeah.